फ्रेंड्स वेलकम टू लव्स क्राफ्ट्स இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு கிரீட்டிங் கார்ட் பண்ணலாம் चिल्ड्रनஸ் டேக்காக வாங்க ஒரு பிங்க் கலர் ஏ4 ஷீட்ல நான் ஆஃப் ஷீட் கட் பண்ணி எடுத்துக்கேன் இத இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க சேம் அதே சைஸ்ல நான் ஒயிட் கலர் ஷீட்டும் எடுத்துக்கேன் இப்போ நம்ம ஒயிட் கலர் ஷீட்ல இந்த மாதிரி கட் பண்ணப் போறோம் இப்போ இந்த ரெண்டு ஸ்டெப்பும் इक्वल कट पड़ो इन रेमारी फोल पड़े अब कुछ स्पेस विट इन विसा पांगा इन कट पड़पो सेंदी இங்க பாருங்க இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு நம்ம கட் பண்ண வேண்டிய அத முள் பக்கமா மடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மூணு திமே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க இங்க பாருங்க க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணா இந்த மாதிரி இருக்கும் இப்போ நாம இதுக்கு மேல இந்த பிங்க் கலர் ஷீட்டை स्टिक पाना पोरों, नमारी बुला बच्चे। कार्ड रेडी आए बच्चे, इप्पो नंबर, इंदर कलर लड़ कर पेपर है, ना राउंड राउंड शेप ला कट पनी अड़त के, इंगा स्टिक पन लां। அப்படி கிராஸா ஸ்டிக் பண்ணலாம் ஸ்டிக் பண்ணியாச்சு சர்க்கிள இப்போ இந்த மாதிரி ஒரு yellow color பேப்பர் எடுத்துக்கேன் இப்போ இந்த மாதிரி நான் மார்க் பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மார்க் பண்ண பிறகு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இது எதுக்குனா இது வந்து ஒரு girl baby face மட்டும் அந்த இதுக்காக இந்த ஹேர் நம்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் yellow color ஹேர் சும்மா ஒரு டால் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம் கார்ட் பாத்தீங்கன்னா गर्ल பேபிக்குல அந்த ரீசன்னால தான் இந்த மாதிரி இந்த கேப்பை விட்டுட்டு இங்க இருக்கிற கேப்பை விட்டு இந்த மாதிரி இது ஃபுல்லா கட் பண்ணிக்கோங்க சேம் இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லாவும் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணியாச்சு ஒரு பக்கம் லாங் ஒரு பக்கம் ஷார்ட் இப்போ ரெண்டு பெருசாவோ ரெண்டு சின்னதாவோ கட் பண்ணப் போறோம் அதாவது இந்த மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இது ஷார்ட் அதுக்கு அப்புறம் ரெண்டு ஷார்ட்டா மிச்சர் இருக்கிற ரெண்டு அப்படியே விட்டுட்டு பக்கத்துல ரெண்டு லாங் ஷார்ட் அந்த மாதிரி பெருசு சின்னதுன்னு கட் பண்ணோம் கட் பண்ணியாச்சு finish ஆயிடுச்சு இப்போ பேக் சைடுல glue apply பண்ணிட்டு அப்படியே இத இங்க நான் காட்டுற மாதிரி இந்த சர்க்கிளுக்கு ஸ்பேஸ் இவ்ளோ ஸ்பேஸ் விட்டுட்டு அதுக்கு அப்புறம் ஸ்டிக் பண்ணுங்க ஸ்டிக் பண்ண பிறகு இத ஆஃப் ஆ எடுத்துக்கோங்க இந்த பக்கம் ஆஃப் னு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு இந்த மாதிரி நீங்க இத ஒண்ணா எடுத்துக்கோங்க எல்லா ஒரு பஞ்ச் மாதிரி ஒரு சைடுல மட்டும் அதுக்கு அப்புறம் நான் ஒரு குட்டி பேப்பர் கட் பண்ணியிருக்கேன் இத நம்ம இங்க பேண்ட் மாதிரி நம்ம ஹேருக்கு பேண்ட் போடுவோம்ல அந்த மாதிரி இத இப்படி ரொட்டேட் பண்ணிட்டு இந்த இடத்துல அத ஸ்டிக் பண்ணிக்கோங்க இந்த எண்ட்ல அப்படியே ரவுண்ட் பண்ணிட்டு இந்த கார்னரியும் ஸ்டிக் பண்ணிக்கோங்க மிச்சர் இருக்கறத கட் பண்ணிடுங்க ரெண்டு பக்கமும் பண்ணியாச்சு இப்போ இங்க இந்த சைட்ஸ்ல ஸ்டிக் பண்ணிடுங்க இத அப்படியே இப்போ இங்க எக்ஸ்ட்ரா இருக்குல இத கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஓகே சேம் இதே மாதிரி இந்த சைடும் ஹேர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஐஸ் நோஸ் மவுத் எல்லாம் ஸ்டிக் பண்ணலாம் இந்த டால்க்கு க்ரோனும் நம்ம செஞ்சு ஸ்டிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க நான் சில்வர் ஃபாயின் பீசஸ் எடுத்துக்கேன் சின்ன சின்னதா இத கார்னர்ஸ்ல க்ரோனுக்கு ஸ்டிக் பண்ணலாம் இந்த மாதிரி
பேண்ட் போட்டுக்கோம்ல, அதுக்கு ஒரு குட்டி ஃப்ளவர் பண்ணி அதில் அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு குட்டி ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துருக்கேன் நான், அதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணா இந்த மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. ஒரு டார்க் ப்ளூ கலர் ஃப்ளவரை நான் ஆஃபாக கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் நான் காமிச்ச மாதிரி ரெண்டு ப்ளூ கலர் லைட் ப்ளூ கலர்ஸ் ஃப்ளவர்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டிக் பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிவிட்டு ஆஃப் ஃப்ளவர்ஸ் கீழேயும் லைட் ப்ளூ கலர்ஸ் அது மேலேயும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நான் இப்போது ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே பேபின்னு எழுதியிருக்கேன். நீங்கள் யாருக்கு கொடுக்குறீங்களோ, எந்த பேபி கேர்ள் பேபிக்கு கொடுக்குறீங்களோ அவங்களோட பேர் இங்கே எழுதிக்கோங்க. நாம் இப்போ உள்ள டெக்கரேட் பண்ணலாம், வாங்க. இந்த சைஸில் நான் காமிக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒயிட் ஷீட். இப்போது க்ரீட்டிங் கார்டில் இந்த லாஸ்ட் பாப்பப் இருக்குல்ல அந்த இடத்துல கீழே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா இவ்வளோ பேப்பர் வர மாதிரி நீங்கள் பாருங்கள், எக்ஸ்ட்ரா இவ்வளோ பேப்பர் வர மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க பேப்பரை. அதுக்கப்புறம் இதுக்கு கீழே வச்சு தான் நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ நான் காட்டுற மாதிரி இதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டூ டைம்ஸ் ஃபோல்ட் பண்ண பிறகு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்துடும். இந்த மாதிரி இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த லாஸ்ட் டூ கார்னர்ஸை விட்டுட்டு நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் கார்னர் பேப்பரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ரெண்டு சைட்லேருந்தும் கட் பண்ணி எடுத்த பிறகு இதை இந்த பக்கம் மடிச்சுக்கோங்க ரெண்டுமே. இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்மளுக்கு க்ரீட்டிங் கார்டில் நம்ம இப்போ இதை ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த மிடில் இந்த ரெண்டு இடத்துல மட்டும் நம்ம இந்த மாதிரி நான் டிசைனர் பேப்பர் எடுத்திருக்கேன், இதை ஸ்டிக் பண்ண போகிறேன். இங்கே ஸ்டிக் பண்ணலாம். உங்ககிட்ட டிசைனர் பேப்பரே பெரிய ஷீட் இருந்ததுன்னா நீங்கள் டைரெக்டாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேப்பர் ஸ்டிக் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போது க்ரீட்டிங் கார்டில் ஸ்டிக் பண்ணிடலாம். இதை ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை இங்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இந்த கார்னர் வந்து இங்கே ஸ்டிக் ஆகிற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இந்த பலூன்ஸ் வர மாதிரி இந்த கிஃப்ட் பாக்ஸ்லேருந்து நான் பலூன்ஸ் மாதிரி கலர் பேப்பர்ஸில் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பலூன்ஸை ஸ்டிக் பண்ணுறதுக்காக தின்னாக பேப்பரும் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சின்ன சின்னதாக இந்த பேப்பர்ஸை கட் பண்ணி இந்த பலூன்ஸை இந்த மாதிரி இதில் ஸ்டிக் பண்ண போகிறோம். நான் பலூன் ஸ்டிக் பண்ணிட்டேன். இதுக்கு பின்னாடி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும், நீங்கள் உள்ளே வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாப்அப் கார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நான் ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம இப்போது ஸ்டிக் பண்ணிடலாம் அந்த ஸ்பேஸ்லலாம். வாவ், இப்போ பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கிஃப்ட் பாக்ஸ், அதுலேருந்து பலூன்ஸ் ஓப்பன் ஆகிற மாதிரி, அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக ஸ்டார்ஸ், எவ்வளோ கிராண்டாக சூப்பராக நம்மளே க்ரீட்டிங் கார்ட் பண்ணலாம்னு நான் காமிச்சிருக்கேன். உங்களுக்கு இந்த க்ரீட்டிங் கார்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு மேலும் சூப்பரான வீடியோஸ் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் ஷேர் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ.